வணக்கம் மாணவர்களே, மற்றொரு காணொளியினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளில் தமிழ் மொழியும் இலக்கியமும் என்ற பாடத்தினை துணையாக கொண்டு தரம் 11 பாடப்பகுதியாகிய இன்னொரு பக்கம் சிறுகதி விளக்கத்தினை உங்களுக்காக முன்வைக்கின்றேன். சிறுகதையினை இந்த காணொலியினாக கண்டு கழித்து கற்று பயனடைய உங்களை அன்போடு அழைக்கின்றேன். ஆம் மாணவர்களே, இன்னொரு பக்கம் என்ற சிறுகதையினை எழுதியவர் தாமரை செல்வி. இவர் கிளிநொச்சியில் உள்ள குமாரபுரம் என்ற விவசாய கிராமத்தில் பிறந்தவர். ஈழத்து இலக்கிய பரப்பில் தனக்கென தனியிடத்தை கொண்டவர். 1977 வீரகேசியில் தொடராக வழிவந்த சுமைகள் என்ற நாவல் இவரின் முதல் நாவலாகும். இவரின் படைப்புகள் சிங்களம், ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் வெளிவந்துள்ளன. அத்துடன் பசி என்ற சிறுகதையும் குறும்படமாக வெளிவந்துள்ளது. பசி என்ற சிறுகதையும் இவருடைய சிறுகதையில் படமாக வெளிவந்துள்ளது. மாணவர்களே, இவரின் படைப்புகள் எளிய மொழிநடையிலும் சாதாரண மக்களின் பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்வதிலும் பிரதேசத்தின் வனப்பு எடுத்துரைப்பதிலும் இவரின் படைப்புகள் முனைப்பு பெற்றுள்ளது. ஆம் மாணவர்களே, இவ்வாறு இவரால் படைக்கப்பட்ட இந்த படைப்பு மிகவும் ஒரு உன்னத படைப்பாகவே திகழ்கின்றது. ஆம் மாணவர்களே, இவ்வாறு இச்சிறுகதையை எழுதிய இப்பகுதியில் ஆனை விழுந்தான் குளம் என்ற ஊரினுடைய பெருமை, அங்கு அல்லலுறும் பொறுகின்ற தாயினுடைய நிலைமையோடு அவர் அக்ரகாயன் ஆஸ்பத்திரியை நோக்கி சிகிச்சை நிலையத்துக்கு வருகின்றார். சிகிச்சை நிலை பற்றிய அவளுடைய எண்ணப்பதிவுகளோடு குழந்தைகளை வீட்டிலே விட்டுவிட்டு அங்கு சிகிச்சை நிலையத்தை வந்தடைகிறாள் இந்த இளைத்தாய். ஆம் மாணவர்களே, இவ்வாறு ஆனை விழுந்தான் குளத்திலிருந்து அக்ரகாயன் சிகிச்சை நிலை வரை நடைபெறுகின்ற நிகழ்வுகளோடு இந்த ஏழைத்தாயும் வேணி மிஸ் என்ற கதாபாத்திரங்களுக்கிடையிலான எண்ணப்பதிவுகளாக இச்சிறுகதை இடம்பெறுகின்றன. ஆம் மாணவர்களே, இந்த தாயின் மனப்போராட்டத்தோடு எடுத்துக்காட்டும் ஒரு சிறுகதையை இன்னொரு பக்கம் இந்த சிறுகதையின் முழு விடயங்களை இந்த காணொலியினூடாக நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ஏழைத்தாய். காலை 6 இலக்கத்தகடு எடுக்க ஆட்கள் வருவார்கள். அன்று சனக்கூட்டம் அதிகம். சுட்டரிக்கும் வெயில் சுடென்று எரிக்க காலையில் எழுந்து ஒரு சோறு கறி சமைத்து வைத்து விட்டு குழந்தைகளை பக்கத்து வீட்டில் பாக்குச் சொல்லிவிட்டு ஆணி விழுந்தான் குளத்திலிருந்து 10 அளவில் சிகிச்சை நிலையத்துக்கு வருகிறாள். இந்த இரத்த அழுத்தம் என்பது பயமுறுத்தும் வார்த்தை. 4-5 தலை சுற்றல், சோர்வு. 3 மருந்து குடிக்கிறாள். அல்டமேட் மருந்து குளிசை போட்டு கொண்டு வருகிறாள். இன்றைக்கு குளிசைகளை மாற்றித்தரவும் கூடும், அல்லது அளவை கூட்டவும் கூடும். இங்கு வந்தால்தான் நல்ல மருந்தெடுத்து கொள்ளவும் முடியும். இங்கு வந்து மருந்து வாங்காவிட்டால் காசு கொடுத்து மருந்து வாங்க வேண்டும். அதனால் என்ன கஷ்டம் இருந்தாலும் கிளினிக் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறார் இந்த ஏழைத்தாய். ஆமானவர்களே, இதோ இரத்த அழுத்த சிகிச்சை நிலையமாகும். இது அக்ரகாயன் ஆஸ்பத்திரிக்கு மறுபுறம் அமைந்துள்ளது. கூரையால் வேய்ந்த கொட்டகை, அரைச்சுவர் வைக்கப்பட்டுள்ளது. இடைவெளி விட்டுவிட்டு மரச்சட்டம் அடிக்கப்பட்டுள்ளது.
நோயாளிகள் அமர்வதற்கு வாங்குகள் வைக்கப்பட்டுள்ளது. மேசையில் ஒரு மூலையில் வேணி மிஸ் அமர்ந்திருக்கிறார். என்னமோ லேட்டாக வருகிறீர்கள், என்னமா லேட்டாக வருகிறீர்கள் என கேட்கவில்லை. துண்டை நீட்டுகின்றார். முகமலர்ச்சி உள்ளவள் இன்று முகமகிழ்ச்சி இல்லை. எல்லோரையும் ஒழுங்குபடுத்தி உட்கார வைப்பவள் இன்று ஒன்றும் செய்யாமல் அவள் மிகவும் சோபத்துடனே இருக்கிறாள். ஆமானவர்களே, அலுப்பு சோர்வு கவலை சூழ்ந்த முகங்கள், வருத்தத்தையும் தாண்டி வாழ்வின் சுமைகள் நெஞ்சை நிறுத்து கொண்டிருப்பதால் சந்தோஷம் துடைக்கப்பட்டு வெறுமையாய் போன முகங்கள். என் முகமும் இவ்விதமாகத்தான் இருக்கும் என்று அவளுக்கு தெரியும். இடுப்பில் சொருகியிருந்த சேலையை சேலை தலைப்பு எடுத்து அழுத்தமாய் துடைத்து கொண்டாள். அக்ரகாயன் ஆஸ்பத்திரி. ஒரு பக்கத்தில் வைத்தியரும் மறுபக்கத்தில் வேணி மிஸ்ஸும். நீல கொட்டகைக்குள் வைத்தியருக்கு ஒரு புறமாக மேசை போடப்பட்டிருந்தது. நீல திரை தொங்க விடப்பட்டிருந்தது. ஒரு புறம் டாக்டர், மறுபுறம் வேணி மிஸ். வருகிறவர்களுக்கு இலக்கத்துண்டு கொடுத்துக்கொண்டும் ஆட்களை வரிசையாய் அமர வைத்துக் கொண்டும் பெரிய கொப்பியில் ஏதோ எழுதி கொண்டும் இருந்தார். வேணி மிஸ்ஸியுடன் இருக்கும் மற்ற தாதி குழந்தை பெற்றுக் கொண்டதால் வரவில்லை. இன்றைக்கு தனியே எப்படி சமாளிக்கப் போகிறாளோ தெரியவில்லை என்ற திகைப்போடு அந்த தாய் அந்த வைத்தியசாலையில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். ஆமானவர்களே, இதோ வேணி மிஸ். சனக்கூட்டம் நிறைந்த வைத்தியசாலை. வேணி மிஸ் இன்றைக்கு தனியா எப்படிதான் சமாளிக்க போகிறாளோ தெரியவில்லை. 11 மணியாகியும் கொட்டகைக்குள் போட்ட வாங்குகள் நிரம்பி வெளியே ஆட்கள் நிற்கின்றார்கள். எப்போது டாக்டர் வந்து எப்போது காட்டி எப்போது மறந்தெடுப்பது, வீட்டுக்கு போய் சேர்வது என்ற தவிப்பு என்பது எல்லோரின் முகங்களிலும். மிஸ், டாக்டரை காணலையே, எப்ப வருவார்? மிதிவெளியில கால் அகப்பட்ட ஆளை கிள்நொச்சியிலிருந்து கொண்டு வந்திருக்கணும். டாக்டர்மார் அதை பார்த்து கொண்டிருக்கணும். கொஞ்சம் பொறுங்க, பொறுத்து கொள்ளுங்கோ, கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கோ. வேணி மிஸ் ஏதோ அவசரத்தில் இருப்பது தோன்றுகிறது. இவ்வாறு எல்லோரையும் ஆறுதல் படுத்திக் கொண்டு அந்த ஆஸ்பத்திரியை அந்த சிகிச்சை நிலையத்தை நடத்தி கொண்டிருக்கிறாள் வேணி மிஸ். டாக்டரின் வருகை மக்கள் முறியடித்துக் கொண்டு அங்கு முன்பின் உட்கார எண்ணுகிறார்கள். என் சோகம் பெரிதா உன் சோகம் பெரிதா என்று தீர்மானித்துக் கொள்ள இயலாத நிலையில் பல பேர் இருக்கிறார்கள். 12 மணிக்கு டாக்டர் வருகிறார் என்று பரபரத்து வாங்கில் நெருங்கிக் கொண்டு அமர்கிறார்கள். அவசரமாய் வந்த வைத்தியர் ஆட்களை கடந்து போய் அமர்கிறார். கைக்குட்டையால் முகத்தை துடைக்கிறார். வேணி மிஸ்ஸை பார்த்து ஆட்கள் வரலாம் என தலையசைக்கிறார். வரிசையில் இருங்கோ, வரிசையில் வாங்கோ என வேணி மிஸ் ஒருவரையும் ஒருவராக அழைத்து போகிறார். தனியே பிள்ளைகளை விட்டு வந்த தாய். வைத்தியசாலையின் சனக்கூட்டம் அதிகம்.
வேணி மிஸ்ஸினுடைய தவிப்பு. வீட்டில் பிள்ளைகள் சாப்பிட்டார்களோ இல்லையோ என நினைத்து கொண்டு கண்ணீர் மகிழ்கின்ற தாய். மரத்து எடுத்துக்கொண்டு செல்வதற்குள் சின்னது கத்தி களைத்துவிடும் என எண்ணுதல். வைத்தியசாலை வைத்தியர் என்ன செய்வது? எத்தனை அலுவல். தாதிமாருக்கோ சாப்பிடக்கூட நேரமில்லை. வைத்தியசாலைக்கு வருவதனில் அது ஒரு முழு நாள் வேலையாகி விடுகிறது. பசியும் உடலை கிள்ளுகிறது. வரும் அவசரத்தில் காலையில் கூட எதுவும் சாப்பிடவில்லை. தண்ணீரும் குடிக்கணும் போல் இருந்தது. இன்னும் கொஞ்சம் நேரம்தானே என்று தன்னையே ஆறுதல் படுத்தி கொண்டு அங்கு நிற்கும் வேணி மிஸ்ஸைக்கு என்ன பிரச்சனையோ பாவம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார் இந்த தாய். இதில் இருங்கோ அம்மா. இரத்த அழுத்தம் சோதித்து நிலைமைகளை ஆதரவாய் கேட்டு வைத்தியர் குளிசதைகளை அளவு கூட்டி எழுதி கொடுத்தார். கொஞ்சம் யோசிக்க கூடாதம்மா. உப்பு குறைத்து தான் சாப்பிட வேண்டும். சாப்பாட்டில் கவனம் இருக்க வேண்டும். கவலைப்படக்கூடாது. குளிசைகளை ஒழுங்காக போட வேண்டும். பிரச்சனை வராதம்மா. உடல் நடுங்கி உடல் நினைக்கும் தாயை தாங்கி பிடித்து கவனமாய் அம்மா வாங்கிலிருங்கோ என்கிறாள் வேணி மிஸ். இவ்வாறாக உட்கார வைத்து பின் அவள் அங்கிருந்து தெளிவு பெற்றவளாய் அவள் அங்குள்ள கடிகாரத்தை பார்க்கிறாள். கடிகாரத்தை பார்க்கும்பொழுது அவளுக்கு உமாவின் நினைவு வருகிறது. பார்வை நேரம் 5 மணி. உமாவின் குழந்தைகள் காய்ச்சல் வாட்டில் இருப்பது நினைவு வருகிறது. பார்ப்பதற்காக பிராந்தியில் நடந்து போகிறாள். மருந்து வாசனை முகத்தில் வீச குழந்தையின் மனங்கள் சத்தம் வாட்டினுள் நுழைதல். உமா நிற்பதை பார்த்து பார்த்துவிட்டு கட்டிலருகே நெருங்குகிறாள். உமாவின் மகன் தெரிந்த முகத்தோடு படுத்திருக்கிறான். ஆனால் உமா கையில் ஏதோ ஒரு குழந்தையை வைத்திருக்கிறாள். குழந்தை அழுததில் கண் சிவந்து போயிருந்தன. குழந்தை யாருடையது என வினவினார். பக்கத்து கட்டில் இருக்கிற குழந்தை என கூறினார். மூளை மலேரியா என வாட்டில் இருக்கிற பிள்ளை. இன்றைக்கு காய்ச்சல் விட்டுடுச்சம்மா. அம்மா அம்மா என்று அழுது கொண்டிருக்கு. பாவம் தாய் வந்துடுவா என்று உமா கூறுகிறார். அதனைத் தொடர்ந்து அங்கிருக்கும் தாய் நிலமகிழை அவதானித்துக் கொண்டிருக்கிறார். வாட்டு தாதி குழந்தையின் கன்னத்தில் தட்டி சொல்லுதல். மின்னுக்குட்டி அம்மா இன்னும் வரவில்லையே. இன்னும் இனி வந்துடுவா இனி வந்துடுவா என சொல்லிவிட்டு போகிறாள். அவசர அவசரமாய் வந்த வேணி மிஸ் குழந்தையை உமாவிடம் வாங்கி கொண்டு சரியாய் அழுதிட்டானா? அங்கு சரியான சனம். கிளினிக் முடிய நேரம் போய்விட்டது. மாற்றவும் ஆளில்லை. லீவு எடுக்கிறதற்கும் சரியில்லை. விட்டுட்டும் வர இயலாது. அதனாலதான் என கண்கலங்கி தோளில் குழந்தையை சாய்த்து கொள்ளுதல். அலாதப்பன் அம்மா வந்துட்டனல்லே என்று குழந்தையை தடவி கொடுத்தார். தாயின் கழுத்தை தட்டிக்கொண்டு விசுப்பும் குழந்தையை அவை திகைப்போடும் கவலையோடும் பார்த்து கொண்டிருந்தார். இக்காட்சிகளை இந்த ஏழை தாய் பார்த்து கொண்டிருந்து திகைப்போடு பார்த்து கொண்டிருக்கிறார். ஆம் மாணவர்களே, இவ்வாறு இந்த கதை இன்னொரு பக்கம் என்கிற கதை நிறைவு பெறுகிறது. இதுவரை நீங்கள் இந்த கதையினை மிகவும் தெளிவாக அறிந்திருப்பீர்கள் என நினைக்கின்றேன். உங்களுடைய பாடநூலையும் துணையாக கொண்டு இந்த கதையினை மேலும் நீங்கள் வாசித்தறிவதோடு
இந்த கொடுக்கப்பட்ட காணொளியின் துணையுடன் நீங்கள் இவ்வளவு நேரம் இந்த கதையினுடைய சுருக்கத்தை அக்ரகாயன் ஆஸ்பத்திரியிலும் ஆணை விழுந்தான் குளத்திலிருந்தும் அந்த தாயினுடைய நிலையினையும் வேணி மிஸ்ஸினுடைய மனப்போராட்டத்தினையும் உங்களுக்கு முன்வைத்தேன். எனவே இவற்றை கற்ற நீங்கள் பின்வரும் வினாக்களுக்கு நீங்கள் விடைகளை எழுத வேண்டும். கதை எடுத்துரைக்கும் அடிப்படையான கருத்துக்கள் எவை என்பதையும் வேணி மிஸ் என்ற பாத்திரத்தின் சித்தரிப்பு பற்றிய கருத்துரையையும் இன்னொரு பக்கம் என்பதன் மூலம் ஆசிரியர் எதனை விளக்குகின்றார் என்பதனையும் சிகிச்சை நிலையம் பற்றிய விபரிப்பையும் தொகுத்து நீங்கள் எழுதுங்கள். அத்தோடு நோயாளர் பற்றிய விபரிப்பு, தாயின் மனப்போராட்டம், குழந்தையை கண்ட வேணி மிஸ்ஸின் மனப்பதிவுகளை நீங்கள் விளக்க வேண்டும். ஆம் மாணவர்களே, இதுவரை இந்த காணொலியினூடாக இன்னொரு பக்கம் என்ற கதையினை இதுவரை நீங்கள் கற்றுக்கொண்டிருந்த உங்களுக்கு நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே மாணவர்களே, உங்களுக்கு நன்றிகள். கற்று பயன்பெறுங்கள் என கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.